السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا ومرشدنا محمد صلى الله عليه وسلم، وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. صدق الله العليم. وقال النبي محمد صلى الله عليه وسلم: إن أول ما يحاسب به العبد يوم القيامة صلاته. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய அறிவகத்தின் மாண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட பெரும்பாவங்கள் என்ற தலைப்பை இப்போது துவங்குகிறேன். அல்லாஹு அதனை முழுமைப்படுத்தி முடிப்பதற்கும் கேட்டபடி சொன்னபடி செயலில் கொண்டு வருவதற்கும் அவனுடைய மாபெரிய கருணையை கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹு திருமறையில் அல் குர்ஆனில் இப்படி சொல்கிறான்: மூமின்கள், முஸ்லிம்கள், அவர்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டும் நீங்கிக் கொண்டால், அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அந்த மூமின்கள் முஸ்லிம்களுடைய சின்ன பாவத்தை மன்னித்து விடுகின்றான். சொர்க்கத்தில் கண்ணியமானவர்களோடு கண்ணியமான முறையிலே நுழை வைக்கிறான் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே 31வது ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறார். இதனை தஃப்சீரின் மூலமாக அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டதின் அடிப்படையில் பார்க்கும்போது 70 லட்ச பாவங்களை அநேக பெருமக்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் இன்றைய தினத்தில் அதை போல ஒவ்வொரு தினத்திலும் சுமார் 6 பாவங்களை விளக்குகிறேன். 6 பாவங்கள், 13, 6, 78 ஆக 76, 77 பாவங்கள் இருக்கிறது. அதனை 13 நாட்களாக சொன்னால் இந்த பெரும்பாவங்கள் என்ற தலைப்பு முடிந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் அதனை நான் துவக்குகிறேன். இன்று முதல் பாவமான அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்த பெரும்பாவம் அல்லாஹு தஆலாவிற்கு இணை வைப்பது. அல்லாஹு தஆலாவிற்கு இணை வைப்பது என்பது நம் எல்லோருக்கும், குறிப்பாக மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தெளிவான ஒன்றுதான். ஆனால் வளரும் காலம், இந்த நேரம் எதை எடுத்தாலும் ஷிர்க்கு இணை வைப்பு என்பதாக சொல்லித்தரக்கூடிய இந்த காலத்திலே அவர்களுடைய சொல்லை கேட்டு குழம்பாமல்
குழப்பாமல் நாம் விளங்கிய அல்லாஹுவிற்கு என்று அவனுக்கென்று பிரத்யேகமான 99 திருநாமங்கள், அவனுக்கென்று வாஜிபான சிஃபாத்துகள், அவனுக்கென்று சல்பியத்தான சிஃபத்துகள், இதனையெல்லாம் அறிந்திருக்கிறோம். இத்தனையும் உள்ளடங்கியவன்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. அவனைப் போல இந்த உலகத்தில் எந்த உலகத்திலும் யாரும் இல்லை என்பதை தெளிவாக மனதிலே பதிய வைத்து செயலிலும் சொல்லிலும் நாம் நடந்து கொண்டால் ஷிர்கை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம். இன்னும் பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்வார்கள். இந்த சுருக்கமான நேரத்தில், சுருக்கமான தலைப்பில் இந்த சுருக்கமான செய்தி போதுமென்று நினைக்கின்றேன். 2வது பெரும்பாவம் கொலை செய்தல். இதற்கு விளக்கம் தேவையில்லை, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், கொலை செய்வது பாவங்களில் பெரிய பாவம். 3வது சூனியம் செய்வது. சூனியம் செய்வது பாவத்தில் பெரும்பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து காட்டுகிறார்கள். இதனையும் இந்த தற்கால சூழ்நிலையில் குழப்பக்கூடிய காலகட்டத்தில் அதனையும் தாங்கள் ஒரு அளவு நிதானத்தோடு விளங்கி வைத்திருப்பீர்கள். எனவே அதனையும் நான் உள்ளே செல்லாமல் சூனியம் செய்வது பாவங்களில் பெரிய பாவம் என்பதை சொல்லி 4வது பெரும்பாவமான தொழுகையை விடுவது பாவங்களில் பெரிய பாவம் என்பதாக அறிய பெருமக்கள் அறிவித்து தருகிறார்கள். 5வது ஜகாத்து கொடுக்க மறுப்பது. ஜகாத்து கொடுக்க மறுப்பது பாவங்களில் பெரிய பாவம் என்பதாக அறிய பெருமக்கள் அறிவித்து தருகிறார்கள். 6வது பெற்றோரை நோயினை செய்வது. பெற்றோரின் துவா வாங்க வேண்டும், அதற்கு முயற்சிக்க வேண்டும், நெருங்க வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். அதனை விடுத்து அவர்களுக்கு இன்னல்களும் கஷ்டங்களும் தொல்லைகளும் கொடுப்பது எந்த மனிதனுக்கும் அர்த்தமில்லை, குறிப்பாக மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் அறவே பொருத்தமில்லை என்பதாக நாம் ஹதீஸின் வழியாக பார்க்க முடிகிறது. இந்த 6 பெரும்பாவங்களை நான் இன்று சொல்லி முடிக்கின்றேன். 1, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவிற்கு எந்த ஒன்றையும் இணை வைப்பது. 2வது கொலை செய்வது. 3வது சூனியம் செய்வது. 4வது தொழுகையை விடுவது. 5வது ஜகாத்து கொடுக்க மறுப்பது. 6வது பெற்றோரை நோயினை செய்வது. அல்லாஹு தஆலா இந்த 6ஐயும் அறியும் வாய்ப்பை, புரியும் வாய்ப்பினை, மனதிலே பதிய வைக்கும் வாய்ப்பினை, அதனை செயலில் கொண்டு வந்து அல்லாஹுடைய அன்பை, அண்ணனுடைய அன்பை பெறுவதற்குரிய தௌஃபீக்கை, இவ்வுலகம் மறு உலகம் இரண்டிற்கும் மத்தியில் உள்ள மன்னரை உலகம் எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய வாய்ப்பை, வெற்றியாளர்கள் பட்டியலில் அல்லாஹு நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.